நம்ம இன்னைக்கு டாய் இது வந்து ஸ்பெசிபிக்கா நம்ம பைரவுக்கு வாங்கியிருக்கோம். இந்த டாயோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோப் டாய் வித் காசோ பால். இந்த டாய் வந்து என்ன மாதிரி டைம்ல நீங்க யூஸ் பண்ணலாம்னா, உங்க டாக் போர் அடிக்குது இல்ல பொருளை கடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணலாம். இந்த டாயோட பிரைசிங் வந்து 180 ருபீஸ். டாய் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம தான் டாக்ஸ் கொண்டு வரணும். பாரு இங்க பாருங்க பாருங்க பாரு கேட்ச். குட் பாய் அவருக்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். பாரு இட் குட் பாய். டாய்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அதுல எந்த டாய் உங்க டாக் ரொம்ப பிடிக்கும் கண்டுபிடிங்க, அதை உங்க டாக் கொடுங்க. உங்க டாக் கூட நீங்க டக் ஆஃப் வார் விளையாடலாம். சோ இந்த டாய் வந்து அதுக்கு தான் செம்மையா இருக்கும். இந்த மாதிரி டாய்ஸ் வந்து ஹை எனர்ஜி டாக்ஸ்க்கு தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். இந்த டாய் உங்க டாக் வாங்கி தரீங்கன்னா தாராளமா வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி டாய்ஸ்க்கு வந்து லைஃப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். டாக்ஸுமே நம்ம ஹியூமன் பீங்ஸ் மாதிரி தான், சேஃபா வச்சுக்கிற டாக்ஸும் இருக்காங்க, இதை பிச்சு பிச்சா கந்தவளமா போடுற டாக்ஸும் இருக்காங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் கைஸ் ஆகணும்.